வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஸ் ஆர் ப்ரிப்பரேஷன். நாம் இன்றைக்கி எஸ்ஐக்கான முக்கிய 20 கொஸ்டினில் பகுதி 18 பார்க்க போகிறோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா 17 பகுதிகள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்துருந்துக்கோங்க. வாங்க நினைக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21லேருந்து பார்க்கணும். ஸோ 21 யாரும் பாருங்க, பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரிக்கும் முறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஜின்னிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜின்னிங். அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான குற்ற தேர்க 1967 சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார் கோச் ஒன்று சரியானது. வீட்டு வசதி படியரசு திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தால் கூட்டு ரெண்டு மூணு சரிதான். ஆப்ஷன் சி பாருங்க, மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு பெயர் மாற்றம் 1969 பெயர் மாற்றம் செய்திருப்பார், சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, இரண்டாவது மூன்றாவது உலக தமிழ் மாநாட்டில் இவர் ஆட்சி நடத்தப்பட்டது. ஆப்ஷன் டி தான் தவறானது. ஸோ ஹைலைட் தப்பாக பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. ஓகேங்களா, ஸோ அதான் தவறான கூட்டுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுவது பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ். ஓகேங்களா, ஸோ குவி லென்ஸ் தான் உருப்பெருக்கும் கண்ணாடியாக பயன்படக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று பாருங்கள், இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அழைக்கப்படுவது பெங்களூர். கூற்று ஒன்று சரிதானா? சரிதான். காரணம் பாருங்கள், இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்கின்றது. அப்போ ஆப்ஷன் சி கூச்சும் காரணம் சரி, காரணம் கூச்சி விளக்குகிறது. ஆப்ஷன் சி. இந்த மின்னியல் தலைநகரம் போன செயல் கேட்ட கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ மின்னியல் தலைவர் என்னது பெங்களூர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பொறுத்துக அதிக அலைநிலம் கொண்ட ஒளி என்ன கேட்குறாங்க, சிவப்பு எல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஒளியின் அலைநீளம் நெடுக்கம் பார்த்தீங்கன்னா 400 மியூ எம் முதல் 700 மியூ எம் வரை. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த அலைநிலம் பார்த்தீங்கன்னா ஊதா. அனைத்து நிறங்களின் கலவை பார்த்தீங்கன்னா வெண்மை. ஸோ ஆப்ஷன் பி 4123 பொறுத்துக்கே வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பொறுத்துக தேர்தல் நடைமுறைக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. பிஎஸ் குமாரசாமி பார்த்தீங்கன்னா 1949 முதல் 52 வரையும், ராஜாஜி பார்த்தீங்கன்னா 52 முதல் 54 வரையும், காமராஜ் பார்த்தீங்கன்னா 54 முதல் 57 வரையும், பக்தவச்சனம் பார்த்தீங்கன்னா 63 முதல் 67 வரையும் பதிவு வைப்பாங்க தமிழக முதலமைச்சராக. ஆப்ஷன் ஏ 2 3 4 1. ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வரது வந்து குமாரசாமி வருவார் அப்படி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வருவார். 52 அவர் நோபல் இது பாரதரத்ன விருது வழங்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜ்க்கு அப்படி தான் பக்தவச்சனம். ஸோ காமராஜர் பதவி விலகணும் நடத்தி யார் பார்த்தீங்கன்னா பக்தவச்சனம் வருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பொறுத்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றப்படும் இடம் தொழிற்சாலை. கூச்சு ஒன்று சரிதானா? சரி. ரெண்டு பாருங்கள், தொழிற்சாலைகள் பொருளாதார நடவடிக்கையில் மூன்றாம் நிலை தொழிலாகும். ஸோ மூன்றாம் நிலை தொழில் வராது, மூன்றாம் நிலை தொழில் வந்து சார்பு துறை. ஓகேங்களா, அப்படின்னா அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. இந்த தொழிற்சாலைகள் வந்து இரண்டாம் நிலை துறை ஆகும். ஓகேங்களா, ஸோ இரண்டாம் நிலை துறை. அடுத்து பொறுத்துக தேர்தல் சீர்திருத்தங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழு போயிருவீங்களா, ஸோ அதாவது தார்குந்த் குழு பார்த்தீங்கன்னா 1974 இந்திரஜித் குப்தா குழு பார்த்தீங்கன்னா 1998 ஓரா குழு பார்த்தீங்கன்னா 1993 டங்கா குழு பார்த்தீங்கன்னா 2010 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 4 3 2 1 பொறுத்துக்கே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கூற்று 1 பாருங்கள், பொருளின் அளவை விட சிறிய பிம்பத்தினை உருவாக்குவது குவியாடி. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் குவியாடி பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் கூற்று 1 2 சரியானது. ஆப்ஷன் சி 2 சரி. அடுத்து பாருங்கள், இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹைதராபாத். ஓகே, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஸோ 1949 திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் யார் தான்? சிஎன் அண்ணாதுரை. ஆப்ஷன் பி அண்ணாதுரை. அடுத்து இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் நரேந்திர கபானி. ஸோ நரேந்திர கபானின்னு வருவோம். ஸோ ஆப்ஷன் பி நரேந்திர கபானி. அடுத்து பாருங்கள், சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிர பரப்புரை செய்த கட்சி என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொதுவுடைமை கட்சி. கம்யூனிசம் கட்சி சொல்லுவாங்களா, கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்களா அந்த கட்சி. ஸோ விவசாயிகளை தொழில் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சிமலை. சேலத்தில் இருக்குங்களா? ஸோ சேலம் ஏ, ஆப்ஷன் ஏ கஞ்சிமலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டிருந்த முதல் அறிஞர் யாருன்னா அல் ஹசன் ஹயத்தம். ஆப்ஷன் ஏ அல் ஹசன் ஹயத்தம். அடுத்து பாருங்கள், மின்சார கம்பிகள் மின்சார சாதனங்கள் மற்றும் கம்பி வடங்கள் போன்றவற்றில் உற்பத்திக்கு பயன்படுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாமிரம். ஓகே, ஸோ நம்ம வயிறுக்கு பயன்படுவது தாமிரம் தான், உள்ள செம்பு தானே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், குழி ஆடிகளின் பயன்பாடுகளில் மாறியுள்ளதே தேர்க. குழி ஆடி கேட்குறாங்க, குழி ஆடிக்கு பயன்கள் மாறியுள்ளது. டார்ச் விளக்கில் குழி ஆடி தான் இருக்கும், முகச்சவரக்க நாடிலையும் குழி ஆடி தான் இருக்கும், தேடு விளக்குகள்லையும் குழி ஆடி தான் இருக்கும். ஸோ இவை அனைத்தும் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மூலியம் பார்த்தீங்கன்னா குவியாடி இருக்கும், சாரி குவியாடி இருக்கும். ஓகேங்களா, ஸோ குவியாடி வந்து இருக்கும். ஸோ இது புறமே என்னது இங்கே குழியாடி கொடுக்குறோம். அப்போ அனைத்துமே தவறானது. ஆப்ஷன் டி அனைத்துமே தவறானது. அடுத்து பாருங்கள், தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது பார்த்தீங்கன்னா இரும்புத்தாது. ஆப்ஷன் ஏ இரும்புத்தாது. நல்லா தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், வைரம் ஜொலிப்பது விண்மீன்கள் மின்னுவது போன்றவற்றிற்கு காரணமான எனது முழுவாக எதிரொலிப்பு. ஆப்ஷன் சி முழுவாக எதிரொலிப்பு. 40 பாருங்கள், பொறுத்துக நீதி கோட்பாடு பார்த்தீங்கன்னா 1971 காக்கா கலர்கள் ஆணையம் முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் காக்கா கலர்கள் ஆணையம். ஸோ 1953. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் சட்டம் பார்த்தீங்கன்னா 1903 நேர்மையான நீதி பார்த்தீங்கன்னா 1985 ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ பொறுத்துக்கே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த அதாவது பகுதி 18 உள்ள முக்கியமான 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்கு. நன்றி, வணக்கம்பா.